அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேல்யூ கிச்சன். இன்றைக்கி நம்ம பேல்யூ கிச்சனில் புதினாவை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, முதல்ல ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. அடுத்தது துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சிக்கோங்க. இப்போ வாணல் எடுத்துக்கோங்க. வாணலில் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போது நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வதக்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது வந்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க 1 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து 1/15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி சிக்கன் வந்து வெந்து வருங்க. ஸோ ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்ந்து அரைச்சி போடும்போது இதோடய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அடுத்தது இது 1-10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வரும். பாருங்கள், சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. ஸோ இதில் நிறையா புரதச்சத்து கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இதில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 பிளேட்டில் சிக்கனை எடுத்து வச்சுருங்க. இதெல்லாரும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம பேல்யூ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தது கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இதுக்கு மேலே தூவி விட்டுருங்க. அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். அடுத்து எலுமிச்சை பழத்தை வச்சு சர்வ் பண்ணுங்கள். நன்றி.